My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. What after 12th? Plus 2 kapra enna padikalam abingra series la nama continuous ah paatite varom. Plus 2 kapra maanavargal poduva theerndedukkudiya paadapiruvugal oru paadapiruvu enna appadina poriyal engineering. Indha engineering la sendu padikkanum nu solli aasapadra maanavargal adhigama select pandra districts rendu irukku. Onnu enna appadina Chennai, innonu vandu Coimbatore. Indha Chennai and Coimbatore Tamil Nadu education hub of Tamil Nadu nu kuda nama sollalam. Yen appadina indha rendu district layum egapatta engineering colleges irukku. Egapatta arts and science colleges irukku. Adu poga egapatta ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், பாலிடெக்னிக் காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லையும் தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் ஹப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய 15 பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 15 பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும்தான். அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜ்னால் என்ன சார்னு கேட்டிங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய டேரக்ட் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காலேஜஸை நம்ம அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு சொல்கிறோம். இதே இதில் இன்னும் ஒரு சில காலேஜஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அட்டானமஸ் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அட்டானமஸ் காலேஜஸ்க்கும் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அட்டானமஸ் காலேஜில் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடத்திப்பாங்க, ரிசல்ட் வந்து அவங்களே டிக்ளேர் பண்ணிப்பாங்க, சிலபஸும் அவங்களே ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. பட் அஃபிலியேட்டட் காலேஜஸில் சிலபஸாக இருக்கட்டும், எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், எக்ஸாமினேஷனுடைய பேப்பர் வேல்யூவேஷனாக இருக்கட்டும், ரிசல்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியுடைய டேரக்ட் கண்ட்ரோலில் இருக்கும். அதை தான் நம்ம வந்து அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அஃபிலியேட்டட் காலேஜஸில் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வந்து சேர்ந்து படிக்க முடியும். இந்த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம மென்ஷன் பண்ணல, அது போக இருக்கக்கூடிய அதர் காலேஜஸ் எதையுமே, அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எதையும் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட், அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 3 கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் ஒரு காலேஜுங்கிறது வந்து பிஎஸ்டி காலேஜ், ரெண்டாவது காலேஜ் பார்த்தீங்கன்னா சிஐடி, மூணாவது பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட், ஆல்சோ இட் இஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டியூட். ஸோ இந்த காலேஜில் மொத்தமாக என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படிங்கிறது 53. இந்த காலேஜ் 1951 ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பழமையான கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி இந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு அப்படிங்கிறது 2006. கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜ் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அதனுடைய கவுன்சிலிங் கோடுங்கிறது 2006. ஸோ இந்த காலேஜில் டோட்டலாக எவ்வளோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த காலேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட்டுங்கிறதுனால இங்கே ரெகுலர் கோர்சஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் இருக்கும். ஸோ ஒரு பிரான்ச் போட்டு அதுக்கு ப்ராக்கெட்டில் எஸ்எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. எஸ்எஸ் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் ரெகுலருக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலரில் சேர்ந்தாலும் சரி, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் சேர்ந்தீங்கனாலும் சரி தான், நீங்கள் ரெண்டுலேயுமே படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஒரே ஃபேக்கல்ட்டிஸ் தான் எடுக்க போகிறாங்க. அங்கே ரெண்டுக்கும் வேறு வேறு ஃபேக்கல்ட்டிஸ்லாம் கிடையாது, ஒரே லெபார்ட்ரி தான், ஒரே பிளேஸ்மெண்ட்ஸ் தான், அதே மாதிரி ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான், ஒரே விதமான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் தான். பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பீங்க. ரெகுலர் கோர்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லி கவர்மெண்ட் ரன்னிங் கோர்சஸாக இருக்கும். இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது அதில் வந்து மேனேஜ்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ரெகுலர் கோர்ஸஸை விட ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. பிளேஸ்மெண்ட்ஸில் ஒரே மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் தான். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரெகுலர் கோர்ஸஸை விட கொஞ்சம் கம்மியாக வரும். 1 or 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அண்ட் அது வந்து டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்து இது கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இந்த காலேஜில் டோட்டலாக ரெகுலர் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் எல்லா கோர்ஸஸும் சேர்த்து பார்க்கும்போது 24 பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் மாணவர்கள் எதிர்பார்க்குற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் இல்லை. இந்த காலேஜில் மட்டும் இல்லை, பிஎஸ்சியில் இன்னொரு காலேஜும் இருக்குது, அதுலேயும் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் இந்த 2 காலேஜ்லேயும் அந்த கோர்ஸஸ் எதுவும் ஆரம்பிக்கல. பட் அதுக்கு பதிலாக ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஒருவேளை நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங் எடுத்து படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்ஸ் எடுத்து தாராளமாக படிக்கலாம். இந்த 2 கோர்ஸுக்கும் ஒரே மாதிரியான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிஎஸ்டி காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 சாண்ட்விச் கோர்ஸஸ் இருக்குது. ட்ரிபிளியில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் இருக்குது. இந்த சாண்ட்விச் கோர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 5 years கோர்ஸ், இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் லேர்னிங் ப்ரோக்ராம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் சாண்ட்விச் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது போக ரேர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆனால் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங், ஐசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், மெட்டலஜிக்கல், அப்புறம் கம்ப்யூட்டர் Computer Science, IT, இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பீலமேடில் லொக்கேட் ஆயிருக்கு. பீலமேடு அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். கோயம்புத்தூர் இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து 24/7 அவைலபிள். கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது, காலேஜினுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்மளுடைய வீடியோவில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடின்னு சொல்லுவாங்க. சிஐடி அப்படிங்கிறது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இட் இஸ் ஆல்சோ எ கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட், ஆல்சோ இட் இஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டியூட். இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது 2007. எந்த இயரில் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1956 ஆரம்பித்தாங்க. இந்த காலேஜினுடைய NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது 102, 102வது பிளேஸில் இருக்குது. இந்திய அளவில் 102வது பிளேஸில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த காலேஜில் நிறைய மாணவர்கள் விரும்பக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இந்த கோர்ஸ் வந்து ரெகுலர் மோடில் அவைலபிளாக இல்லை, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஈவன் தோ இட் இஸ் அ கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் கூட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ரெகுலர் செல்ஃப் சப்போர்ட்டிங், சிவில் இன்ஜினியரிங்கில் ரெகுலர் செல்ஃப் சப்போர்ட்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் ரெகுலர் செல்ஃப் சப்போர்ட்டிங், ட்ரிபிள்இலையும் ரெகுலர் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங், இசியில் ரெகுலர் செல்ஃப் சப்போர்ட்டிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ரெகுலர் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங். இது போக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, பிடெக் ஐடி இல்லையா, அது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பிஎஸ்டி காலேஜுக்கு பக்கத்துலேயே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்லேயும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிங்கிறது 24/7 அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். காலேஜ்லேயும் ஓன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். தேர்ட் பிளேஸில் என்ன காலேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜினுடைய NIRF ரேங்கிங் 128, கவுன்சிலிங் கோட் 2005. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1945 ஆரம்பிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூர். ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த காலேஜில் இந்த ஃபேன்சி கோர்சஸ் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இல்லை. இந்த காலேஜில் மட்டும் இல்லை, எந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயும் AADSO, AAMLO இல்லை, சைபர் செக்யூரிட்டியும் இல்லை. ஸோ இந்த கோர்ஸில் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, ட்ரிபிள்இ இருக்குது, இசிஇ இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், E&I இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜின்னு சொல்லி டோட்டலாக 9 பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள் இன் GCT கோயம்புத்தூர். பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் GCTயில் கவர்மெண்ட் காலேஜ்லேயே பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா GCT கோயம்புத்தூர் தான். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஹாஸ்டல் ஃபீஸும் ரொம்ப கம்மி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் தான். பட் கோயம்புத்தூரில் உள்ள PSG, CIT அதில் ஒரு மாதிரி கண்டினியூஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. நிறைய மாணவர்கள் இங்கேயும் சேர்ந்து படிக்கிறாங்க. அடுத்ததான ஃபோர்த் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 1984 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது 2712, NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது 90. இந்திய அளவில் 90வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த காலேஜும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட். இந்த காலேஜில் டோட்டலாக என்னென்ன கோர்சஸ் ஆகப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது, பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், E&I, ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக மட்டும் இந்த காலேஜில் 4 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. AIDS, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லி 4 கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. சரவணம்பட்டியில் தான் இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல், அதாவது IT கம்பெனிஸுமே இந்த சரவணம்பட்டியில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜினுடைய ஓன் கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா KCD டெக் பார்க்னு சொல்லி ஒரு பார்க் இருக்குது. அதில் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்குது, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் இந்த காலேஜை சுற்றி நிறைய IT கம்பெனிஸும் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 5வது பிளேஸில். இந்த காலேஜோட NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது 78, கவுன்சிலிங் கோடுங்கிறது 2718. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க கேட்டிங்கன்னா 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. ஈவன் தோ NIRF ரேங்கிங்கில் 78வது பொசிஷனில் இருந்தாலும் மாணவருடைய ப்ரிஃபரன்ஸ் படி இந்த பிளேஸில் தான் இந்த காலேஜ் நம்ம வைக்க முடியும். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ் இன்ஸ்டியூட், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம். AIDS இருக்குது, CSBS இருக்குது, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, அது போகனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE, GE, EE, IT, Mechanical and Mechatronics அப்படிங்கிற 9 courses available ஆக இருக்கு. இந்த 9 UG programs ஓட சேர்த்து ஒரு integrated M.Tech 5 years integrated course available ஆ இருக்கு. இதுவும் நம்ம வந்து UG and PG ரெண்டையும் சேர்த்து அதாவது UG முடிச்சு PG பண்றதுக்கு பதிலா நீங்க டைரக்ட்டா ஒரே கோர்ஸ்ல நீங்க வந்து M.Tech integrated computer science engineering எடுத்து படிக்க முடியும். சோ இதுல சேர்றதுக்கும் நீங்க வந்து உங்களுடைய 12th standard cut off marks பேஸ் பண்ணி கவுன்சிலிங் மூலமாவே நீங்க இந்த கோர்ஸும் எடுத்து படிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில ரெண்டு காலேஜ் இருக்கு. SKCET அப்படினு சொல்லி இந்த காலேஜை சொல்வோம். இதனுடைய கவுன்சிலிங் கோட் 2718. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல குனிமுத்தூர் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், கண்டினியூஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், PSG ஐடெக்னு சொல்வோம். நம்ம ஆல்ரெடி PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்த்தோம். அதனுடைய செகண்ட் காலேஜ் 2014 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி, 8 வருஷம் ஆச்சு. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடுங்கிறது 2377, NIRF ரேங்கிங்கிறது 131. காலேஜில் டோட்டலாக 5 பிரான்ச் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் EE, ECE அண்ட் மெக்கானிக்கல். ஸோ 5 பிரான்ச் இருக்குது. இது போக வேறு ஏதாவது கோர்சஸ் இந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்குரிய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் நீலம்பூரில் இருக்குது. கண்டினியூஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட். இதனுடைய NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது 175. காலேஜ்களுடைய கவுன்சிலிங் கோடுங்கிறது 2719. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழைய கல்லூரி. இந்த காலேஜில் டோட்டலாக எவ்வளோ கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE, EE, IT, மெக்கானிக்கல், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், E&I, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி 10 UG கோர்சஸ் இருக்குது. இது கூட சேர்த்து M.Tech இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக 11 UG ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ராமகிருஷ்ணாலே 2 காலேஜ் இருக்குது. ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோடுங்கிறது வந்து 2719, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வட்டமலைப்பாளையத்தில் இருக்குது. இந்த காலேஜில் கண்டினியூஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்ம சொல்ல முடியாது. காலேஜினுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஸோ அடுத்ததான காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இட் இஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டியூட். இந்த காலேஜ் எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 2000 ஆரம்பித்தாங்க. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடுங்கிறது 2708. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. அது போக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிஙங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE, EE, IT, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், E&I, பயோமெடிக்கல், சிவில் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ், அக்ரி, ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லி 15 UG ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதே குரூப்பில் இன்னொரு காலேஜ் இருக்குது, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது. பட் அந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் வேறு, அதுவும் அட்டானமஸ் இன்ஸ்டியூட் தான். பட் இந்த காலேஜினுடைய இதுதான் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட பழைய காலேஜ். ஸோ இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது வந்து 2708. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக இருக்குது. அடுத்ததான காலேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் 2710. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 2010 தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். சிவில் இருக்குது, அதேமாதிரி CSE, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. ECE இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற 12 கோர்சஸ், 12 பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள் இன் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லி சொல்லலாம். இந்த காலேஜும் கோயம்புத்தூரில் ஒத்தக்கால் மண்டபத்தில் தான் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். இதுவும் வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட். இதே கற்பகமில் இன்னும் ஒரு காலேஜும் இருக்குது. பட் அது வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் வராது. மெயின் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காலேஜஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் காலேஜ் எல்லாம் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து செகண்ட் காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த செகண்ட் காலேஜ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரியாக இருக்கிறதுனால அந்த காலேஜுமே ஈவன் அட்டானமஸ் இன்ஸ்டியூட் அந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸே வாங்கியிருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு 15 இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும் எடுக்கும்போது அந்த காலேஜை நம்ம அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியலை. அடுத்ததான காலேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இட் இஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டியூட். கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது 2727. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 2006 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்குது, அக்ரி இருக்குது, பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ECE, EE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், மெக்கானிக்கல், ஃபுட் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த 2 கோர்ஸுமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள LND பைபாஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜில் கண்டினியூஸ் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. காலேஜினுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். அடுத்ததா நம்மளுடைய வீடியோல பார்க்க போற காலேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா KPR Institute of Engineering and Technology KPRIET னு சொல்வாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2764. எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 2009ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலேஜ்ல எவ்வளவு கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா Artificial Intelligence and Data Science இருக்கு, Biomedical Engineering, Electronics and Communication Engineering, EEE இருக்கு, CSE, Civil, Mechanical, Chemical Engineering அப்படிங்கற கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜ்ல அவேலபிளா இருக்கு. பிளேஸ்மென்ட்ஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல பிளேஸ்மென்ட்ஸ் நல்லாவே இருக்கு. இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படினா சேலம் பைபாஸ்ல அமைஞ்சிருக்கு, கோயம்புத்தூர் சேலம் பைபாஸ் ரோட்ல அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த காலேஜ்ல கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அட் தி சேம் டைம் காலேஜோட ஓன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அவேலபிளா இருக்கு. So, அடுத்ததாக நம்ம பார்க்குற காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் 2008ல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. கவுன்சிலிங் கோடுங்கிறது 2739. கோயம்புத்தூர் உள்ள பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு காலேஜ். ஸோ இந்த காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இசிஇ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற 8 பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள். இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் CSBS, அப்புறம் வந்து CCE கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற 5 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ் இருக்குது. ரீசெண்ட் இயர்ஸில் நல்லா பிளேஸ்மெண்ட் கொடுத்துக்கக்கூடிய ஒரு காலேஜாக இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. அண்ட் மெயின் ரோட்டில் இருந்து காலேஜுக்கு நீங்கள் கொஞ்சம் தூரம் தனியாக தான் நீங்கள் போகணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது காலேஜினுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை தான் நீங்கள் நம்பியிருக்க வேண்டும். ஸோ அடுத்ததான முக்கியமான காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட், 2008ல் ஆரம்பித்த ஒரு காலேஜ். கவுன்சிலிங் கோடுங்கிறது 2750. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், EEE, ECE, மெக்கானிக்கல் அப்படிங்கிற கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜ் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய வீடியோவில் பார்க்கக்கூடிய அடுத்த காலேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2002ல் ஆரம்பித்தாங்க. கவுன்சிலிங் கோடுங்கிறது 2726. அண்ட் இந்த காலேஜினுடைய என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் EEE, ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் E&I இருக்குது, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லி 15 பிரான்ச்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜ்லேயும் SNSலேயும் 2 காலேஜ் இருக்குது. SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி 2 காலேஜ் இருக்குது. ரெண்டுமே அட்டானமஸ் இன்ஸ்டியூட் தான். முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி அப்படிங்கிறது SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ 2 அட்டானமஸ் இன்ஸ்டியூட். ஈவன் தோ 2 அட்டானமஸ் இன்ஸ்டியூட் பக்கத்தில் இருந்தாலும் கூட நம்மளுடைய அந்த 15 பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மட்டும் நம்ம லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பேட்டைக்கு அடுத்து இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அவைலபிள். மெயின் ரோட்டில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த காலேஜும் இருக்குது. ஸோ அடுத்த காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்மளுடைய வீடியோவில் 15th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் அப்படிங்கிறது டாக்டர் NGP. ஸோ இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடுங்கிறது வந்து 2736. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 2007ல் ஆரம்பித்தாங்க. 15 வருஷம் ஆச்சு. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ECE இருக்குது, EEE இருக்குது, CSE இருக்குது, சிவில் இருக்குது, மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி 8 பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள். இது போக இன்னும் ஒரு சில பிரான்ச்சஸ் ஆரம்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்குது. அப்ரூவல்ஸ் எல்லாம் வந்தவொடனே, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தவொடனே அதை நம்ம நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து காலப்பட்டி போகக்கூடிய மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா 15 இன்ஜினியரிங் காலேஜஸ் கோயம்புத்தூரில் உள்ள பெஸ்ட் 15 இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மாணவர்கள் கடந்த ஆண்டு இந்த காலேஜஸை எப்படி இந்த காலேஜஸ் எல்லாம் ஃபில் ஆகிட்டு வந்துச்சு, இந்த காலேஜினுடைய சீட்ஸ் எல்லாம் எந்த ஆர்டரில் ஃபில் ஆகிட்டு வந்துச்சு, ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் ஃபில் ஆச்சு, செகண்ட் எந்த காலேஜ் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் நீங்கள் சேர்ந்து படிக்கணும், அதுவும் கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற இந்த 15 இன்ஜினியரிங் காலேஜஸில் ஏதோ ஒரு காலேஜ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது போக இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் மொத்தமாக ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் எல்லாமே Tier 1, Tier 2, Tier 3, Tier 4 காலேஜஸ் வரைக்குமே கோயம்புத்தூரில் அவைலபிள். ஸோ எந்த காலேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 4 வருஷம் படித்து முடிச்ச உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு நீங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த காலேஜஸை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், எப்படி காலேஜஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் வந்து இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.